காய்ஸ், இன்னைக்கு நம்ம எப்பவும் போல இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா சில சுவாரஸ்யமான ஃபேக்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்தா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரும். ஃபர்ஸ்ட், சன்கிளாஸஸ் எல்லாருமே ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இது நம்ம உடம்போட சூட்டை குறைக்கிறதுக்காகவும் சில பேர் ஸ்டைலுக்காகவும் இதை யூஸ் பண்ணிட்டு வருவாங்க. ஆனால் இந்த சன்கிளாஸஸ் எதுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, சைனீஸில் இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் விவாதம் மற்றவங்க சொல்லும்போது இவங்களோட முகபாவனைகள் மற்றவங்களுக்கு தெரியாமல் ஹைட் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த சன்கிளாஸஸ் ஒரிஜினலாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ரெண்டாவது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், நம்ம செல்லப்பிராணியான நாய்களுக்கு சாக்லேட் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதோட உண்மையான ரீசன் பார்த்தீங்கன்னா, சாக்லேட்டில் தியோப்ரோமைன் அப்படின்ற ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்குது. இது நம்ம நாய்களுடைய இதயத்துக்கும் நரம்பு மண்டலத்தையும் ஈஸியாக பாதிக்கும். அதனால அந்த நாய் இறக்கக்கூட கூடும். இதனால தான் சாக்லேட்ஸை நாய்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. மூணாவது, இந்த உலகத்திலே ரொம்ப காரமான மிளகாய் எதுனா டிராகன்ஸ் பிரீத் சில்லி பெப்பர் அப்படின்ற மிளகாய் தான். இது எந்த அளவுக்கு ஒரு ஆபத்துக்குரியதுனா, இதை நம்ம சாப்பிட்டோன்னா இதோடைய காரம் வந்து நம்மளை கொல்லக்கூட கூடுமா, அந்த அளவுக்கு இது ஒரு டேஞ்சரான மிளகாய். நாலாவது, நம்மளை சுற்றி இருக்க நிறைய பேருக்கு ரொம்ப சூப்பராக வயலின் வாசிக்கவும் தெரியும். அதே மாதிரி அந்த வயலினோட மியூசிக்காக ரொம்ப ரசிச்சும் கேட்பாங்க. இந்த வயலினில் இருக்க வில் எதுலேருந்து செஞ்சுருக்காங்கன்னா, குதிரையோட முடியிலேருந்து செஞ்சுருக்காங்க. ஐந்தாவது, நம்ம இருக்கக்கூடிய உலகத்தில் சூரியன் அஸ்தமிக்கிறப்ப ஒன்றா ஆரஞ்சு கலர் தெரியும், இல்லைனா சிவப்பு கலரில் தெரியும். அதே செவ்வாய் கிரகத்தில் சூரியன் அஸ்தமம் நிற்கும் போது அந்த இடமே நீல கலரில் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆறாவது, பெண்கள் எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம், லிப்ஸ்டிக். இது எதுலேருந்து செஞ்சுருக்காங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? பெரும்பாலான லிப்ஸ்டிக் வந்து மீன்களில் இருக்க செதில்களை வச்சு தான் தயாரிக்கப்படுது. ஏழாவது, நம்ம தும்மும் போது ரொம்ப வேகமாகவோ இல்லை ஹார்ஷாவோ தும்மினோம்னா நம்ம உடம்புல இருக்க ரிப்ஸ், அதாவது நெஞ்செலும்புன்னு சொல்லுவாங்க, இது ஃப்ராக்சர் ஆகக்கூடும். அதே மாதிரி இன்கேஸ் நம்ம தும்மலை நிறுத்தினோம்னா நம்ம தலையில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்களை வெடிக்கவும் செய்யும். இது நம்மளோட இறப்புக்கும் காரணமாகும். எட்டாவது, ஸ்லக்ஸ், அதாவது நத்தைகளுக்கு நாலு மூக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நிறைய பேர் விளையாடும் போதோ இல்லை பார்க்கும் போதோ நல்லா உற்று கவனிச்சிருக்கீங்கன்னா இது தெரிய உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச சுவாரஸ்யமான விஷயங்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.